தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினத்தையொட்டி தமிழக பாஜக சார்பில் விருதுகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர், பாதுகாப்பு உட்கட்டமைப்பு, வெளியுறவுத்துறை என அனைத்து துறைகளிலும் தேச நலன் ஒன்றையே முன்னிறுத்தி ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை வழங்கியவர் அமரர் வாஜ்பாய். பாஜகவின் நிறுவனர்களில் ஒருவரான வாஜ்பாயின் புகழை போற்றும் வகையில் தமிழக பாஜக சார்பாக சமூகத்தில் சிறந்து விளங்கும் அற்புதமான மனிதர்களுக்கு பாரத ரத்னா வாஜ்பாய் விருது வழங்கி பெருமைப்படுத்தி வருகிறோம். இந்த ஆண்டுக்கான வாஜ்பாய் விருது பெருமைக்குரிய 6 பேருக்கு வழங்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் நடைபெற்று வந்த ஜாதி மோதல்களை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இணக்கமான சூழல் ஏற்பட உழைத்த சுப நாகராஜன், அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பொறியியல் கல்வி தொடர்பான எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளவருமான டாக்டர் பாலகுருசாமி, மகாபாரதத்தை தொடர்ந்து 7 ஆண்டுகளில் 13,000 பக்கங்களிலும், மகாபாரதத்தின் தொடர்ச்சியான ஹரிவம்சத்தை 3 ஆண்டுகளில் 2,000 பக்கங்களிலும், தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த அருண்செல்வ பேரரசன் 18 ஆண்டுகளாக திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் தரும் வகையில் செயலாற்றி வரும் திருநங்கை செல்வி ரேகா, பரதநாட்டியம், நாதஸ்வரம், தவில் தமிழிசை உள்ளிட்ட இந்திய பாரம்பரிய கலைகளின் வளர்ச்சிக்காக 50 ஆண்டுகளாக பாடுபட்டு வரும் வி சுந்தர் ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து 2007 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காரணமானவரும் பாரத பிரதமர் மோடி ஆதரவுடன் இயற்றப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான சட்டத்தை தமிழகம் முழுவதும் பெருமை எடுத்து சென்ற பி ராஜசேகர், இவர்கள் அனைவருக்கும் பாரத ரத்னா வாஜ்பாய் விருது என்று வழங்குவதில் தமிழக பாஜக பெருமை அடைகிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.